ஏற்கனவே ஒரு மூன்று முறை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாக பேசியிருக்காங்க. முதலமைச்சர் இரண்டு முறை தொலைபேசியில் என்னிடம் பேசியிருக்கிறார்கள். அதற்காக காரணங்கள் சொல்லியிருக்கின்றோம். இது நாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதுதான் அவர்கள் கேட்கிறார்கள் என்றதை சொல்லியிருக்கின்றோம். அதை நிதி சார்ந்து நிதி சாராது என்று பிரித்து அவர்களுக்கு எது முக்கியத்துவம், இப்பொழுது குறிப்பாக ஒரு மூன்று விதமான அமைப்புகள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் போராட்டம் என்று சொல்வதை காட்டிலும் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த விதத்தில் ஏறத்தாழ ஒரு மூன்று அமைப்புகள் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றவர்கள், சம வேலைக்கு சம ஊதியம் கேட்பவர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நேற்று அதை கன்சால்டேட் பண்ணி ஒரு 13 வகையான கோரிக்கைகளாக அதை பிரித்திருக்கின்றோம். ஏற்கனவே பல்வேறு சங்கங்களை நான் நேரடியாக சந்தித்து கோரிக்கையை பெற்று அதை நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நம்முடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மூலம் நாங்கள் டிஸ்கஷன் ஆனே பண்ணியிருக்கிறேன். முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கும் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தையும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். இதில் நிதி நெருக்கடி இல்லாமல் எதை உடனடியாக நாம் அமல்படுத்த முடியுமோ அதை செய்வோம் என்கிற உறுதிமொழியும் இருக்கின்றது. ஆக அந்த வகையில் தான் இன்னைக்கு மீண்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார்கூட நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் பேசி ஏன்னா இப்போ நாளிலிருந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும். பெருமை கூட ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் உடல்நலத்தை வருத்தி கொள்ளாமல் அதுக்கு என்ன தீர்வு காண முடியுமோ அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு காணுகின்றது.